friends, naam naanga jason dalgam back to இனிக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog னு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த கடைக்கு போறது அப்புறம் ஃபுட் vlog அந்த மாதிரி கிடையாது. ஒரு நம்ம வந்து ஊருக்கு போறோம். என்ன ஊருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்க கர்னூலுக்கு நம்ம போக போறோம். நம்ம எதுக்கு போறோம்னா எங்க அப்பாக்கு வந்து சில வேலை அப்புறம் வந்து மீட்டிங் எல்லாம் இருக்கும். அதனால சொல்லிட்டு நம்ம போக போறோம். ஒரு 2 டேஸ் நம்ம இருந்துட்டு வந்து போறோம். ஸோ அதனால அந்த வியூவு அந்த ஊர் எப்படி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிளாக் எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுருச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வியூ பார்க்கணும்னா உங்களுக்கு தெரியாமல் நிறைய வண்டி சாப்பிட்றாங்க கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆகிட்டேன். நைட்டே வந்து நைட்டே வந்து க்ளோத்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். இவங்க வந்து டீ குடிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து என்னன்னா இப்போ மத்தியானம் வந்து 2 மணிக்கு வந்து ட்ரெயின். அதனால சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்புறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம போய் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ அப்போ லைக் நான் மேக்கப் மட்டும் போடணும். மேக்கப்னா அவரும் பெருசாக இருந்தேன். ஜஸ்ட்டு காம்பாக்டர் லிப் ஆம்பர் லிப்ஸ்டிக் மேக்கா அந்த மாதிரி கூட லிப்ஸ்டிக் நான் போட்டதாக போடுவேன். இதெல்லாம் நான் போடுவேன். ஸோ பார்ப்போம். டைம் வந்து 10:49 அதாச்சும் 10:50 ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து அப்படி மேக்கப் தெரியும் காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு மேக்கப் வீடியோ போட்டு டெய்லி சேனலில் வந்து அபிஷேக் என் கசின் பர்த்டேக்காக நான் வந்து போட்டேன். அதை அதுக்கு பார்க்குறது கொஞ்சம் கூட பார்த்துருங்க. அதே மாதிரி ஜெசந்தாஸ் லைஃப் ஸ்டைலில் திருமண வாயில் வெளியே கொஞ்சம் இதுக்காக போகிறதுக்காக நான் போட்டிருந்தேன் சிம்பிளான மேக்கப்பு. ஸோ அதனால் அது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அது ரெண்டுமே பார்க்க யாரும் கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஜெசந்தாஸ் லைஃப் ஸ்டைலில் இருக்குது, ஒன்று வந்து ஏஜ் சேனல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து அவிலியாவோட மாய்ஸ்சரைசர் ஜெல், அலோவேரா ஜெல்லு அவிலியாவோட. இது ஜஸ்ட்டு நான் சும்மா பற்றி யூஸ் பண்ணேன். ஏன்னா செட்டப் இது இருக்குது. ஆனால் அது என் ஸ்கின்னுக்கு வந்து போட்டோ ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நான் எனக்கு பிடிக்காது. நான் வந்து நெவியா சாஃப்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அந்த ட்ரை ஸ்கின் நான் நெவியா சாஃப்ட் தான் யூஸ் பண்ணேன். அது எப்படி இல்லாதனால நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து உங்ககிட்ட கிளியராக கலர் வந்து கிளியராக சொல்லுங்கள். இந்த மாதிரி லைட் க்ரீனு டார்க் க்ரீன் கலர் ஆலோவேரா ஜெல் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதான் சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி கலர் ஆலோவேரா ஜெல் இருக்கும். ஆனால் கலர் லெஸ்ஸாக இருக்கும், கிளியராக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் தான் அது வந்து நிஜமான ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல். அது வந்து நீங்கள் அந்த மாதிரி லைட் க்ரீனு டார்க் க்ரீன்லாம் இருந்தால் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ நான் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். ஓகே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மாமா அர்த்தோட ஹைட்ரா ஜெல் இந்தியன் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆலோவேரா அண்ட் ராஸ்பெரி இதுமாதிரி கலந்து. ஸோ நான் இதை பற்றி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது நான் லேப் யூஸ் பண்ணேன். வந்து பேரபின் அண்ட் சிலிகான் ஃப்ரீ டெர்மடாலஜிஸ் டெஸ்டர்ட். அப்புறம் வந்து சூட்ஸ் ஆல் ஸ்கின் டைப்ஸ் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது வந்து சூட் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் எங்களுக்கு. ஸோ நான் ப்ரைஸ் அப்புறமா நான் பார்த்து சொல்கிறேன். இது வந்து எஸ்பிஎஃப் 50 கிராம் இது. இது கொஞ்சம் எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. உங்கள் மேக்கப் கூட போடுறதுன்னு நான் எப்பவுமே சொல்கிறது தான், என்ன மேக்கப் போடுறீங்களோ அதை உங்கள் மேக்கப் கூட போட்டால் நல்லது. ரெண்டு டோனுமே ஒரே வாங்கியிருக்கோம். நீங்கள் ஒரு மஸ்ட் யூஸ் யாரானாலும் மேக்கப்பே போடலை எனக்கு மேக்கப் போட பிடிக்காது என்றவங்களும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் என்ன வேணும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரேஷஸு அப்புறம் இந்த சன் பேர்னு அதாவது சன் பேர்னு ரேஷஸ் அதெல்லாம் வராது. சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னு. ஸோ அதனால் இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். ஸோ நீங்கள் கேட்கலாம் ட்ரெயின் நான் வந்து ட்ரெயினில் தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து ட்ரெயினில் தான் போக வேண்டிய மேக்கப் தான் பண்ணிக்கிறேன். மேக்கப் போடாட்டையும் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணால் ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் ஆகும். ஒரு யூஸ்ன்னு அதே இருந்ததுன்னா உண்மை நம்பர். ஸோ இப்போ ட்ரை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் காம்பேக்ட் கலபாரோட காம்பேக்ட். இதோட ப்ரைஸ் 300. ஸோ இதில்
லக்கேஜ் வந்து கொண்டு வச்சிருக்கான். ஆனால் நான் அவ்வளோ அவனை காட்ட மாட்டேன். ஃபைனலி நம்ம வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ட்ராக் கிட்ட போனோம். ஸோ இப்போ வந்து இப்போவே கொஞ்சம் நிறைய டைம் ஆயிடுச்சு, 8:50 ஆக போகுது. நான் சொல்லிட்டு அங்கே போகலாம். நான் ஆட்டோவில் உட்கார வரும்போது ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சு வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ கடைசி வரைக்கும் வந்துட்டோம் அவ்வளோதான். ஸோ இப்போ அங்கே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மொக்க வாங்கிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 4:30 ட்ரெயின். நாங்கள் 3:00 இங்கே வந்துட்டோம். இன்னும் 1 hour வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் நாங்கள் ரொம்ப மொக்க வாங்கிட்டோம். லேட்டு ட்ரெயின் லேட்டு, ஃபஸ்ட்டு வேறு டைமிங் இருந்துச்சோம். அதனால சொல்லிட்டு இப்போ 4:00 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி இங்கே பறிச்சுதானா இங்கேயே சாப்பிடுவேன், இல்லை வேணால் பார்ப்போம். ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சேனே, தசாட்டா ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு.
ஒரு வழியா பாத்தீங்கன்னா நாங்க ஏறியாச்சு. ட்ரெயின் வந்து ரொம்ப லேட்டா வந்துச்சு, கிட்டத்தட்ட 5:00 ஆகும் போது. ஸோ 4:45 வந்துருக்கு. ஏறும் போது கொஞ்சம் தூரல் கூட விழுந்துச்சு மழை வர மாதிரி. ஸோ பரவாயில்ல, ஆனால் எப்படியோ வந்து நாங்க வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் கிளம்பினோம், அப்புறம் ஜேர்னி ஸ்டார்ட் டு கர்னூல். ஓகே, இப்போ நான் வந்து கிளம்பும் போது உங்களுக்கு வியூ எல்லாம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. ஸோ பாருங்க, சந்தோஷம் சின்னதாக இருக்கும் வச்சா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கு. ஸோ நம்ம சாப்பிடுவோம். இப்போ வந்து 6:50 ஆக போகுது. 6:50 ஆக போகுது. சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தியும் ஆளும் மட்டும் சொல்லிட்டு நான் வாங்கிட்டு 60 ருபீஸ்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஸா வந்து 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ ஆர்டர் பண்ணல. நாங்கள் இப்போ அந்த பர்சனல அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோம்ல, அப்போ மூணு மணிக்கே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறோம். அவங்க வந்து நைட் வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. எந்த ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் தான், இந்த ஸ்டேஷனுக்கு பேர் எனக்கு தெரியாது. ஸோ அதான் சொல்லிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி ஆளு மட்டும் சாப்பிட்டு அப்புறம் பீஸா சாப்பிடலாம். ஆளு மட்டும் தான் சாப்பிட்டது. ஆளு மட்டும்னா இங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடல, ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி சாப்பிடுறேன். பரவாயில்ல, வந்து இறங்கிட்டோம். கர்னூலுக்கு வந்து நம்ம சேர்ந்தாச்சு. ஸோ இது கர்னூலா காட்சி கூட எனக்கு கரெக்டாக சொல்லதில்ல. ஸோ அதனால சொல்லிட்டு வந்து இறங்கிட்டு என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ 3:41 நாங்கள் இறங்கணும். இப்போ வந்து ரூமுக்கு போகணும், எப்படி போவான்னு எனக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி என்னால் நடுவில் அந்த பிக்சர்ஸில் என்னால் இன்சர்ட் பண்ண முடியல, ஒரு வியூஸ் எல்லாம். அது வந்து நான் போகும்போது முடிஞ்சால் இன்சர்ட் பண்ணுறேன். இது பார்ட்டு, இது வந்து 2 பார்ட்டு இல்லைன்னா 3 பார்ட்டாக வரும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு 1, 2 அந்த மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு இப்போது கர்னூல் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ, நம்மளா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெசந்தா ஸ்டெப்ஸனுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க நிட்டிங்கன்னு தட்டி எங்களுக்கு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரூம் டோரில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஜே சேனலுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு நட்டிங் தட்டி உங்களுக்கு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற ரூம் டோரில். பை பாய்.